அதிகாரம் 60. ஊக்கமுடைமை. குறள் எண் 599. பரியது கூர்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலிதாக்குறின். இந்த குறள் என்ன சொல்லுறாங்கன்னு பார்க்கலாம். பரியது அப்படின்னா பருத்த உடம்பினை உடையது. கூர் கோட்டது, கூர்மையான கோட்டதுன்னா கோட்டம் கொம்புகளை உடையது. ஆயினும் அப்படியே இருந்தாலும் யானை, யானையானது என்ன சொல்ல வர்றாங்க, வெறும் புலித்தாக்குறின். வெறும்னா இங்கே அஞ்சும் அப்படின்ற பொருள் போனோம். புலித்தாக்குறின், புலி தாக்குறின், அதாவது ஊக்கம் மிகுந்த ஒரு புலியானது யானையை தாக்குமானால் அது அஞ்சும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம கிறிஸ்பர் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த குரலிருந்து பருத்த உடம்பினை உடைய, கூர்மையான கொம்புகளை உடைய, மிகப்பெரிய உடலை கொண்ட யானையானது, மிகுந்த ஊக்கம் கொண்ட புலியானது அதனை தாக்குமானால் அதற்கு அஞ்சும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஊக்கமுடையவருக்கு முன்னாடி எப்பேற்பட்ட ஒரு விஷயமும் வந்து சாதாரணமாயிரும் அப்படின்றத தான் வந்து இந்த குறள் மூலமாக திருவள்ளுவர் உணர்த்து வர்றாங்க. அதுதான் ரொம்ப அழகாக இந்த குறளில் திருவள்ளுவரவங்க சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். யானை பருத்த உடம்பையும் கூர்மையான கொம்புகளையும் உடையதானாலும் ஊக்கமுள்ளதான புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.